மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு மேலே வந்து ரெயின்போ ஸ்டோன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி அதோட கண்ணுக்கும் வந்து ரவுண்ட் ரெயின்போ ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். உள்ளே வந்து மேங்கோ ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி பால் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் ஒட்டி அது மேலே ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த பீகாக் உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நட்ஸ் தான் போட போகிறேன்.
இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பீகாக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த அவுட்லைன் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பீகாக்கோட ஃபெதர்கள்லாம் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த ஃபெதரில் வந்து ஒரு ஒரு ஃபெதர்லேயுமே வந்து நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ டிவைட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டிவைட் பண்ண போர்ஷன்லாம் வந்து நான் லோட் கில்லிங் முடிச்சிட்டேன். பேலன்ஸ் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு ஜரி த்ரெட்டில் வந்து ரிங் நோட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டதுனால நம்ம இங்கேருந்து நம்ம பீட்ஸ் கொடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக ரிங் நோட்ஸ்லேயே வந்து இந்த கேப் எல்லாம் வந்து நம்ம அழகாக இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மறைஞ்சிடும். ரிங் நாட்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். இல்லைனா ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு ஆகிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஒரே சைஸில் ஈவனாக இருக்க மாதிரி பார்க்கணும்.